நண்பர்களே, நான் சொன்ன மாதிரி நம்ம மீண்டும் சந்திக்கிறோம். இது என்னுடைய 215வது தொலைக்காட்சி பதிவு, ஒளி ஒளி காட்சி பதிவு. இந்த தலைப்பில், ஆன்மீகம்ன்ற தலைப்பில், இது என்னுடைய 3வது தொலைக்காட்சி பதிவு. இதுக்கு முன்னால் 2 பாகத்தையும் பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா என்னுடைய இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தான் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தெள்ள தெளிவாக புரியும். ஒன்றே ஒன்று நடுவில் பார்த்தீங்க, பாதி பார்த்தீங்க, உங்களுக்கு புரியாது. அதனால் சொல்கிறேன், முழுசாக பாருங்கள், பலன் அடையுங்க. இதுக்கு பணமோ காசோ கிடையாது. நான் போடுற தொலைக்காட்சி பதிவும் ஒரு 15 நிமிஷம் அது மாதிரி தான். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். எது எதுக்கோ நம்ம நேரத்தை விரயம் பண்ணுறோம். இது விரயம் இல்லை, உங்களுக்கு பலனுள்ள விஷயங்கள் தெரியும். சரியா, இந்த பாகத்தில், 3வது பாகம் ஆன்மீகம்ன்றது, இதில் நான் ஆத்மா பற்றி பேசப்போறேன். நம்ம உடலுக்கு ஒரு ஐடென்டிட்டின்னு எப்படி கிடைக்குது? உடம்பில் இருக்க அந்த ஆத்மாவுக்கு தான் கிடைக்குது. ஆத்மா வந்து உடலை விட்டு பிரிஞ்சிட்டா என்ன சொல்கிறோம்? பொணம்னு தான் சொல்கிறோம். அதுக்கு வந்து பேரை வச்சு சொல்கிறதில்லை. இவர், அவர், இவங்க, அவங்கன்னு நம்ம சொல்கிறதில்லை. அந்த பேரெல்லாம் போயிடுது. ஆத்மா உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடலுக்கு மரியாதை. ஆத்மா உடலை விட்டு பிரிந்து விட்டால் உடலுக்கு மரியாதை கிடையாது. புரிஞ்சதா? ஆத்மா தான் நம்ம உயிர்னு சொல்கிறோம். அது உடலை விட்டு பிரிஞ்சு தான் என்ன சொல்கிறோம்? ஆவின்னு சொல்கிறோம். ஆவி, ஏன்னா இதுக்கு நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த ஆத்மா ஆவியை நம்மளால் புரிஞ்சிக்க தான் முடியும். சில பேர் இறந்த மாதிரி இருந்துட்டு திருப்பி அந்த ஆவியை அவங்க உடம்புக்குள்ளே திருப்பி உயிர் தருகிறாங்க. சில பேர் சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போய் திடீர்னு உடம்புல அசைவு இருக்கும், அதுக்கப்புறம் தான் சொந்தக்காரங்களுக்கு தெரியும் இன்னும் உயிரை வந்து உடம்புல விட்டு பிரியல, உயிர் உடம்புல தான் இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட கேட்டிங்கன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு கிடச்சிதுன்னு தெரியும். சரியா, ஆவிங்க நல்ல ஆவியும் இருக்குது, கெட்ட ஆவியும் இருக்குது. சரியா, இந்த துர்மரணம் அடையிறதுன்னு வாங்க, திடீர்னு இறந்து போகிறாங்கல்ல, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, திடீர்னு இறந்து போயிடுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக, அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க, அவங்க சொந்தக்காரங்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சில பேர் ஆஸ்பத்திரியில் நோய்வாய்ப்பட்டு இருந்து ரொம்ப காலம் இருந்து அதுக்கப்புறம் இறக்குறாங்க. அதெல்லாம் வந்து நேச்சுரல் டெத், இயற்கையான மரணம். இந்த திடீர்னு நடக்கிற மரணம் துர்மரணம். இந்த நிறைவேறாத ஆசைங்களோட இந்த ஆவி உடம்பு விட்டு போயிடுச்சுன்னா அது வந்து சுத்தினே இருக்கணும். அவங்களுடைய இது விருப்பம் நிறைவேறி விட்டால் ஆவிங்களுக்கு அதுங்க பிரிஞ்சு போயிடணுவாங்க. இல்லாட்டி அந்த ஆவி சுற்றிட்டே இருக்கும், திருப்பி 7 பிறவி எடுக்கணுவாங்க, 7 விதவிதமான பிறவி. சரியா, இதில் வந்து இதெல்லாம் வந்து நிறைவேறாத ஆசைங்களோட இறந்து போகிற இதுதான் நம்ம கெட்ட ஆவின்னு சொல்கிறோம். பேய், பிசாசு, அந்த மாதிரி சொல்கிறோம். மோகினி பிசாசு, கொல்லிவாய் பிசாசு அப்படின்னு சொல்கிறோம். கடவுளை நம்புகிறவங்களுக்கு பேய் பிசாசுன்னு நம்பிக்கை இருக்கும். கடவுள்னு கும்பிட்றாங்கல்ல, ஷோக்காக கும்பிட்றாங்களோ நேர் உண்மையாக கும்பிட்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆவிங்கிட்டேயும் ஈடுபாடு இருக்கும். ஆவிங்களையும் நம்புவாங்க. ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க சாமி, கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சொல்லினா பிழைக்கிறாங்க. இன்னொரு குரூப் ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி மந்திரம் சொல்லிட்டு எனக்கு ஆவிங்களை, ஆவிங்களோட பேசுறதுக்கு எனக்கு சக்தி உண்டு, என்னால் ஆவிங்களை வரவழைக்க முடியும், ஆவிங்களை பார்க்க முடியும் அப்படின்னால. ரெண்டுமே காது, சாமியை யாரும் பார்த்ததில்லை, கடவுளையும் யாரும் பார்த்ததில்லை, பேய் பிசாசும் யாரும் பார்த்ததில்லை. இதெல்லாம் மனித ரூபத்தில் தான் இருக்குது. பேய் பிசாசு,
சாமின்னு சொல்லணும். நல்லது பண்ணுறவங்க கடவுள் மாதிரி, கெட்டது பண்ணுறவங்க பேய் பிசாசு, துர்ராவி, துஷ்டாவி. புரிஞ்சுதா? இப்போ நிறைய துஷ்டாவிங்க தான் இருக்குது. மற்றவங்களை கெடுக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற ஒரு மனப்பக்குவமே இல்லை, மனப்பான்மையும் இல்லை. கெடுக்கிறப்ப இது கெடுக்கிறது எப்பயுமே ஈஸி, நல்லது பண்ணுறது ரொம்ப கடினம். ஒருத்தரை கெடுக்க வேணாம், நல்லதும் பண்ண வேணாம், ஒன்றுமே பண்ணாத இருந்தாலே பரவாயில்ல. இந்த கெடுக்கிறது, அவங்க அழியணும், அவங்க குடும்பமே அழியணும், அவங்க நம்மளுக்கு மேலே போயிடக்கூடாது, நம்மளுக்கு மேலே அவங்களுக்கு கிட்டே சொத்து பத்து இருக்கக்கூடாது, பணம் காசு இருக்கக்கூடாது, ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நினைக்கிறவங்கலாம் பேய் பிசாசு. நீயும் நல்லா இருந்துட்டுப்போ, மற்றவங்களும் நல்லா இருந்துட்டு போட்டோம், அதில் உனக்கு என்ன போச்சு? மற்றவங்க ஏன் கெட்டு போனோம்னு நினைக்கிறேன்? நீ மட்டும் நல்லா இருக்கணும், உனக்கு வேண்டியவங்க நல்லா இருக்கணும், ஆனால் மற்றவங்களாம் சாகணும், கஷ்டப்படணும். அதில் ஒரு இந்த சேடிசம், கஷ்டப்படுறதை பார்த்து அதில் ஒரு என்ஜாய்மெண்ட், சந்தோஷம், மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு மனசில் சந்தோஷம். அது என்ன சந்தோஷம் எனக்கு புரியல. வக்கரம், மன வக்கிரம், புரிஞ்சுதா? இந்த மாதிரி நினைக்காதீங்க. முடிஞ்சால் உங்களால் நல்லது பண்ண முடிஞ்சால் ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்கள், கெட்டதை நினைக்காதீங்க. நான் கெட்டதை நினைக்கிறதுக்கு நினைக்கிறத விட கெட்டது பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்கு. வெளியில் பேசும்போது நல்லவங்க மாதிரி பேசுவாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள அவங்க மனசை உங்களால் பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ அவங்களுடைய ட்ரூ இது என்ன, இது என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்னு தெரியும். நிறைய பேர் வாயிலேருந்து அவங்க நல்லா பேசுகிறாங்கப்பா, நான் போன தடவை எனக்கு உடம்பு சரியில்லை, இதை பார்த்தவொடனே கேட்டாங்க போன தடவை நல்லா இல்லையே இப்போ பரவாயில்லையான்னு. அதெல்லாம் வந்து லிப்டாக்குன்னு வாயிலேருந்து வர வார்த்தை, மனதிலேருந்து வர வார்த்தை அல்ல. மனதால் நல்லதை நினைக்கணும், மனதால் நல்லதை பண்ணணும். சும்மா வாய் வார்த்தையில் ஜாலம் காட்டக்கூடாது. நிறைய பேர் வாய் வார்த்தையில் தான் ஜாலம் காட்டுறாங்க, நல்லா பிழைக்கிறாங்க, நாங்கள் தான் உலகத்துலேயே ரொம்ப நல்லவங்கன்னு வர சொல்லிக்கிறாங்க, பாவம் புண்ணியம்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் பண்ணால் புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க, பாவங்க நிறைய பண்ணுறாங்க. கோயிலில் இது பண்ணுறாங்கல்ல அர்ச்சகர்கள், அவங்க தான் நிறைய பாவம் பண்ணுறாங்க. மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் இதை பண்ண அதை பண்ண ரொம்ப புண்ணியம் அப்படின்னு. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா பாவங்க, பாவ காரியங்கள் நிறைய பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கோங்க, மனதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த டெலிபதின்னு வாங்க, அதாவது மற்றவங்க மனதை புரிந்து கொள்ளிக்கிற ஒரு அறிவாற்றல், அது வந்து வேற்று கிரகத்துலேருந்து வர உயிரினங்களுக்கு இருக்குன்றாங்க. டெலிபதி மைண்ட் டு மைண்ட், மைண்ட் டு மைண்ட் கம்யூனிகேஷன். இன்னொருத்தர் மனசில் என்ன நினைக்கிறாங்க, மூளையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சிக்கிறாங்கன்ற அந்த மாதிரி தான் அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்கன்றாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளை மாதிரி வாயால் பேசுறதில்லை, மனசாலையும் இந்த மூளை அதையும் வைத்து பேசிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அந்த இது இல்லை, நம்ம என்னமோ என்னமோ பெரிய நாங்கள் வளர்ந்துட்டோம், 21st century இருக்கும், ஸ்பேஸ் ஏஜில் இருக்கும், ராக்கெட் விடுறோம், அது விடுறோன்றாங்க. மற்ற கிரகத்துலேருந்து வர உயிரினங்கள் நம்மளோட நல்ல சாமர்த்தியமாக இருக்க, நல்ல என்ன சொல்கிறது, இன்டெலிஜென்ஸ் கோஷன், நல்ல மூளை வளர்ச்சி உள்ளதுங்க, நல்ல டெவலப்டு வளர்ந்த உயிரினங்கள் நம்மளை மாதிரி இல்லை. நம்மளுக்கு இந்த அரைகுடம் தோணுனாங்க, நிறைகுடம் தோணுனாங்க, அவங்களாம் நிறைகுடம், நம்மளாம் வந்து அரைகுடம் இல்லை, அரைக்கால் குடம். அதை வச்சுட்டு நம்ம ரொம்ப திருடுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மிஞ்சி யாரும் இல்லை, நான் கடவுளுக்கு என்ன இது இயற்கைக்கு என்ன இயற்கைக்கு எதிராக புறம்பாக நிறைய காரியங்கள் பண்ணுவேன், அதனுடைய விளைவுகளையும் சந்திக்கிறாங்க. எல்லாத்தையும் கருத்து குட்டிச்சவர் பண்ணி அந்த விளைவு யாரை சந்திக்கிறது, நம்மளும் நமக்கு அடுத்து வர சந்ததிகளும் சந்திக்கிறாங்க. எல்லாத்தையும் கருத்து குடிச்சல் பண்ணியிருக்காங்க. பொல்யூஷன், காற்று சுத்தமாக இல்லை, தண்ணி சுத்தமாக இல்லை, சத்தம், சுற்றி உள்ள சத்தம், சத்தங்கள்லாம் அதிகமாகிடுச்சு.
இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து என்னை கேட்டிங்கன்னா நிறைய இண்டஸ்ட்ரீஸு, சும்மான கம்பெனி கம்பெனின்னு வச்சு நிறைய காம்படிஷனு, எல்லாருக்கும் கொள்ளடிக்கணும், எல்லா கம்பெனியும் இது பண்ணணும், 10 ரூபாய் போட்டு 100 ரூபாய் எடுக்கணும், அந்த இது தான் இருக்குது. ரொம்ப அநியாயமாகிடுச்சு. நியாயமாக சம்பாதிக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நியாயமாக சம்பாதிக்கிறவங்க தான் உலகத்தில் அதிகம், ஒரு 90% 10% தான், 10% தான் இந்த கொள்ளடிக்கிற குடும்பம். அரசியல்வாதிகள், சினிமா நட்சத்திரங்களில், இந்த மட்டை இது ஆடுற மட்டைப்பந்து வரைக்கும் கிரிக்கெட்டு அது ஆடுறவங்க நம்ம நாட்டில் இந்தியாவில், அப்புறம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க ஒரு 10 விழுக்காடு. இவங்களுக்கு ஒரு மனசாட்சியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய ஒரே குறிக்கோள் நிறைய கொள்ளடிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், ஒரு 500 சந்ததிக்கு சேர்த்து வைக்கணும். 500 சந்ததிக்கு சேர்த்து வச்சுட்டு என்னடா பண்ணுறேன், கடைசியில் சாகும் போது 1 ரூபாய் கூட எடுத்துகிட்டு போக முடியாது, 1 பைசா கூட எடுத்துக்கணும், செல்லா காசு கூட எடுத்துகிட்டு போக முடியாது. நம்ம இந்து இதில் பார்த்திங்கன்னா, ஆள் இறந்து போகும்போது, இறந்து போயிட்ட பிறகு நெத்தி காசுன்னு வைப்பாங்க, தெரியுமா? அது என்னென்னா, நெத்தியில் ஒரு 1 ரூபாய் நாணயத்தை அப்படி வைப்பாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ எவ்வளோ தான் பெரிய பிர்லா போசார், இதாரு அம்பானி ஐயர், இல்லை என்னது ஜாக் மாவார், இல்லை என்னது எலான் மஸ்கு, ஜெஃப் பெசோ சார், உன்னால் 1 காசு கூட உன்னால் எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு மறைமுகமாக சொல்லுகிறது. இறந்து போயிட்டு உடம்பை எரிக்கும் போது உடம்புல துணியை கூட விட மாட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் உருவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் உடம்பை கூட எரிப்பாங்க. நம்ம இந்து இதில் வந்து உடம்புல எரிப்பாங்க, புதைக்கிறது ரொம்ப இது, புதைக்கிறதுக்கு இப்போ இடமும் இல்லை. கிறிஸ்டின்ஸ் எல்லாம் புதைக்கிறாங்க, புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, முன்னால் ஃப்ளாட்டாக இது புதைப்பாங்க, வேர்டிக்கலாக புதைக்கிறாங்க, இப்படி புதைக்கிறாங்க. முன்னால் இப்படி படுக்க வைப்பாங்க, படுத்த வைத்தவங்களில் முஸ்லீம்களும் இப்போ எல்லாம் நிற்க வைத்த நிலையில் புதைக்கிறாங்க. இதை நம்ம இதுலேயும் சொல்லுவாங்க ஜீவ ஜோதின்றாங்க, ஜீவ சமாதி, சாரி ஜீவ சமாதி. இந்த சாமியாருங்க அப்படின்னு வேஷம் போடுறாங்கள, அவங்களாம் ஜீவ சமாதி அடைந்தார் அப்படின்வாங்க. ஜீவ சமாதின்னு என்ன, அப்படியே உட்கார்ந்த நிலையில் அப்படியே புதைக்கிறது, உட்கார்ந்த நிலையில் புதைக்கிறது. இதுக்கு பேர் வந்து ஜீவ சமாதி. இது தெருவில்னா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மடம் சாமியாருங்க இறப்புக்கு பின்னால் என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் போய் பாருங்கள். இதெல்லாம் கேட்டால் ஐடிக்குன்னுவாங்க, ஆச்சாரம்னுவாங்க, கிராச்சாரம், இதெல்லாம் ஆச்சாரமும் இல்லை அதுவும் இல்லை மன்னாங்கட்டியும் இல்லை, இதெல்லாம் வந்து கிராச்சாரம். சரி, நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி உங்களால் முடிந்த நல்லதையே சிந்தியுங்கள், நல்லதை பண்ணுங்கள், உங்களுக்கும் நல்லது நடக்கும். வணக்கம். அடுத்த பதிவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி என்னுடைய எல்லா பதிவுகளையும் முழுதாக பாருங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அப்போ தான் என் கருத்துக்கள் தெள்ள தெளிவாக வரும். வணக்கம்.